ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருநந்து 16th சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் எங்கள் வீட்டில் எப்படி நடந்திருந்தான் ஃபுல் வீடியோவை வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல். எண்டிங் ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறனால விளக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். நம்ம வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு எப்போயுமே பூஜை அறையில் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி சாமிக்கு ஏதாவது வந்து ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் ஏதாவது வருது அப்படின்னா பூஜை அறை வந்து க்ளீன் பண்ணதுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். அதே மாதிரி நான் வந்து பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை சாமானும் க்ளீன் பண்ணிவிட்டேன். நான் விளக்குக்கு, சாமி ஃபோட்டோக்கு, எல்லாருக்கும் வந்துட்டு மஞ்சள் கொஞ்சம், ஜவ்வாத்து கொஞ்சோடு ஒரு பிஞ்ச் அளவு, அதுக்கப்புறம் சந்தன வில்லை ஒன்று போட்டு அதெல்லாம் வந்து ரோஸ் வாட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணி வந்து எப்பயுமே ரெகுலராக வந்து நான் சாமிக்கெல்லாம் அதுதான் வந்து பொட்டு குங்குமம் எல்லாம் வந்து வைப்பேன். ரொம்ப வந்து நறுமணமாக நல்லாயிருக்கும். சாமி பூஜாரிக்கிட்ட போனோடனே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல்லே நமக்கு வந்து குட் வைபு கொடுக்கும், பாசிட்டிவ் திங்கிங் வரும். ஸோ அதனால் வந்து நான் எப்பயுமே வந்து விளக்குக்கும் சரி, சாமி ஃபோட்டோக்கும் சரி, இந்த மாதிரி வந்து மஞ்சள், ஜவ்வாது கொஞ்சோண்டு, ரோஸ் வாட்டர், சந்தன வில்லை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அது வந்து நான் எப்பயுமே செய்வேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறீங்க, பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை இதை விட இன்னும் நறுமணமாக இருக்குன்னா வேறு என்ன ஆட் பண்ணலான்னு சொல்லி ப்ளீஸ் கமெண்டில் ரிப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பராக இதை மிக்ஸ் பண்ணோடனே அப்படியே வீடே கமகமன் நல்லா மணக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ இது வந்து விளக்குக்கு, சாமி ஃபோட்டோவுக்கு, அதுக்கப்புறம் நிலவாசலுக்கு, எல்லா இதுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து ஸ்டவ், கிச்சனில் வந்து பெரும்பாலும் நிறைய பேர் வந்து ஸ்டவ்வில் வந்துட்டு பொட்டு வைப்பாங்க, நான் வந்து வைப்பேன். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக மணமாக நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து பிள்ளையாருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பொட்டு வைக்கிறேன். எப்பயுமே நம்ம சாமிக்கு வைக்கும்போது நெத்திலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், நெத்தியில் தான் வந்துட்டு வைக்கணும். அதே மாதிரி நம்ம மோதிர விரல் இருக்கு இல்லையா, அந்த விரல், அதாவது சங்கு விரல்னு சொல்லுவாங்க, அந்த விரலில் தான் நம்ம வந்துட்டு சாமி ஃபோட்டோக்கு எல்லாத்துக்குமே வந்து பொட்டு வைக்கணும். எடுக்கும் போது கட்டை விரல், மோதிர விரல் ரெண்டும் சேர்ந்த மாதிரி எடுத்து வைக்கிறப்போ நம்ம வந்து அதோட சேர்த்து வைக்கலாம். அப்படி இல்லைனா சங்கு விரலால், அதாவது மோதிர விரலால் வந்து வைக்கலாம். அப்படி வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நான் அதை தான் நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சூப்பராக எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா விளக்குக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பொட்டு வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து வராகி அம்மனுக்கு வந்து வைக்க போகிறேன். ஆஸ் யூஸ்வல் நம்ம வீட்டில் உள்ள எல்லா சாமி ஃபோட்டோக்கும் வந்து வச்சாச்சு. வச்சுட்டு பூ அலங்காரமும் வச்சு சூப்பராக வந்து எல்லாருமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து பிள்ளையாருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி வந்து ரெடி பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன். ரெடி பண்ண முடியுமான்னு தெரியல, இப்போவே டைம் வந்து ரொம்ப ஆகிடுச்சு. காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் வேலையை, பட் இன்னும் வந்துட்டு முடிக்கல. இப்போ வந்து குக்கிங் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சாமியெல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கிங் வேலை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிள்ளையாருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் சுண்டல் எல்லாமே ரெடி பண்ண போகிறேன். இன்னும் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல்லாம் வைக்கணும்னு நினச்சிருக்கேன், பட் முடிதானேன்னு தெரியல. அடுத்து வந்து டைமும் கொஞ்சம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து சாம்பார் வச்சிரு பேசாட்டி அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு இருக்கிற காய்கறி வந்து 2 காய்கறி தான் இருந்தது, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய். ஸோ அதெல்லாம் போட்டு வந்து சூப்பராக வந்து சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. குக்கரில் வந்து பருப்பை வேக வச்சு தனியாக எடுத்துகிட்டு கடாயில் வந்துட்டு மற்ற எல்லாத்தையும் போட்டு சூப்பராக வந்து ரெடி பண்ணி சாம்பார் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி செய்யும்போது சாம்பார் வந்து சூப்பராக ஹோட்டல் சாம்பார் மாதிரி டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் ரெசிபி வீடியோ நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சாம்பார் உங்களுக்கு வேணும்னா அதை பார்த்துக்கோங்க, பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா சாமிக்கு வந்துட்டு கொழுக்கட்டை வந்து செய்யலான்னு சொல்லிட்டு உட்காந்து வெள்ளம் தனியாக, அதாவது பூரண கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். அச்சில் வந்துட்டு செய்யலான்னு பார்த்தேன், அது வந்து சரியாக வரலை. ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட்டு, சரியாக வரலை. அதுக்கப்புறம் கையிலேயே வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். மண்டை வெள்ளமும் தேங்காய் துருவியும் வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு வந்து அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து இட்லி தட்டில் தான் வச்சு அதை வந்து குக் பண்ண போகிறேன். அது குக் பண்ணுற அந்த நேரத்தில் வந்து நிலவாசலுக்குலாம் வந்து சந்தன குங்குமம் எல்லாமே வச்சுட்டா நிலவாசல் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிடும். உள்ளே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வெளியில் வந்து நிலவாசலுக்கு ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு நிலவாசல் தான் எப்போயுமே ரெடி பண்ணுவேன். கொஞ்சம் சரி ஃபஸ்ட்டு உள்ள வேலை முடிச்சுட்டு அதுக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ பண்ணிட்டேன். இந்த தோரணை வந்து எப்போயுமே வந்து ஃபெஸ்டிவலில் ஏதாவது ஃபங்க்ஷன் டைம் வருதுன்னா நாங்கள் வந்து செய்வோம், நிலையில் கட்டுவோம், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற பிள்ளையார் பார்த்திங்கன்னா இவங்க தான் ரொம்ப க்யூட்டாக அழகாக அந்த இதில் வந்து தோரணையும் அப்படியே உட்காந்து ராஜா மாதிரி உட்காந்துருக்காங்க, அழகாக இருக்குது. நான் வந்துட்டு எந்த கலரும் ஆட் பண்ணாத தான் சிம்பிளாக வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து சிம்பிளாக வாங்கிட்டு வந்தாங்க. இந்த செலை பார்த்திங்கன்னா 250 மேலேன்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே பரவாயில்லன்ட்டு வாங்கியாச்சு. வாங்கி அவங்களுக்கும் வந்து சந்தன குங்குமம் எல்லாமே வச்சுட்டு நெல்லவாசல் அடுத்து பார்த்திங்கன்னா மாவிலை தோரணை வேப்பிலையும் சேர்த்து வந்து கட்டிட்டேன்.
இது கட்டுறப்போ வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி கட்டுவேன். ஸோ அதனால் அதையும் ரெடி பண்ணி கட்டியாச்சு. இப்போ நிலவாசலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம பிள்ளையாருக்கு வந்துட்டு கொஞ்சமாக வேப்பில்லை, அடுத்து அவங்களுக்கு பிடிச்ச அருகம்புல், அடுத்து மாவையில் எல்லாத்திலையும் போட்டு வந்து உட்கார வைக்க போகிறேன். இப்போ வந்து எங்கிட்ட மனம் மாதிரி இல்லை, ஸோ இந்த தாம்பூலத்தட்டு தான் இருக்குது. ஸோ தாம்பூலத்தட்டில் வந்து அவரை அழகாக உட்கார வச்சாச்சு. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, நமக்கு என்ன முடியுமோ அதை தான் வச்சு பண்ண முடியும். ரொம்ப இதுக்காண்டி மெனக்கட்டெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து எனக்கு சிம்பிளாக வந்து நான் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் பண்ணியிருக்கேன் சாமிக்கு. இதுவே எனக்கு ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. பிள்ளையாருக்கு வந்து அருகம்புல் எவ்வளோ ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி வந்து இந்த எருக்கம்பூ மாலை வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவருக்கு வந்து எருக்கம்பூ மாலையும் வாங்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு அழகாக வந்து ஒரு குடையும் வச்சாச்சு. இப்போ அடுத்ததான் வந்து அவருக்கு தேவையான பழம் எல்லாத்தையும் வந்து நெய்வேத்தியம் வந்து படைக்கணும். இப்போ சூப்பராக வந்து இலையை விரித்து சாமிக்கு வந்து வாங்கிட்டு வந்த எல்லா ஃப்ரூட்ஸும் வச்சாச்சு. வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆசையாசையாக சாமிக்கு வந்து பிடிச்சதெல்லாம் செஞ்ச எல்லா கொழுக்கட்டை சுண்டல் அடுத்து வெத்தலைப்பாக்கு எல்லாமே வந்து வச்சாச்சு. இன்றைக்கி வந்து ரெண்டு தான் செய்ய முடிஞ்சது, அதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. சாமிக்கு வச்சாச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு பாப்பா வந்து சொன்னால் அம்மா கோலம் போடலாமான்னு சொல்லிட்டு, ஆமாம் பாப்பா மறந்துட்டேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவள் ஆகப்படுத்தினதுக்கப்புறம் தான் கோலம்லாம் போட்டு பூ அலங்காரம்லாம் ரெடி பண்ணேன். நிலவாசலில் அதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது தெய்வீகமாக. நம்ம வீட்டு நிலவாசலில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு குலதெய்வம் வந்து இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. நான் வந்து ரொம்பவே நம்புவேன். அதனால் நிலவாசலுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன் வந்து கொடுப்பேன். நான் எப்படியெல்லாம் பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் ரெண்டு குழந்தைங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா உள்ளே போய் விநாயகருக்கு வச்சுருந்த விளக்கு எல்லாமே வந்து ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெகுலராக பூஜை பண்ணுற அந்த பூஜை அறையில் உள்ள எல்லா சுவாமிக்கும் வந்து விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. நல்லா ரொம்ப இன்றைக்கி வந்து இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். பட் என்ன, பிரசாதம் மட்டும் கொஞ்சம் கம்மி. சரி ஓகே, அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. குடும்பத்தோட எல்லாருமே வந்து நல்லாவே சாமி கும்பிட்டோம். நல்லா ஃபஸ்ட்டு வந்து பத்தி, அதுக்கப்புறமா சாம்பிராணி, அதுக்கப்புறமா வந்துட்டு கற்பூரம் எல்லாமே காமிச்சு நல்லா சாமி கும்பிட்டாச்சு. இந்த தீபாராதனை உங்களுக்கு தான், கண்டிப்பாக நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லா செல்வ வளமும் பெற்று வாழணும்னு சொல்லிட்டு நான் வந்து இறைவனிடம் வேண்டிக்கிட்டேன், இனிமேலும் வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் விநாயகருக்கு வந்து முக்கியமானது வந்து தோப்புக்கரணம் தான். ஸோ தோப்புக்கரணெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்தாச்சு. இலை வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது இந்த வட்டம், பெருசு அமையலை. ஸோ சரி பரவாயில்ல, இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாம்பாரும் வச்சு சாப்பிட்டாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் நானும் வந்து சாப்பிட்டேன். இப்போ வந்து நம்ம வீட்டு பிள்ளையார் சதுர்த்தி, அதாவது விநாயகர் சதுர்த்தி வந்து நல்லபடியாக கொண்டாடி முடிச்சிட்டோம். மன நிறைவாக திருப்தியாக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு வந்து ஒப்பீனியன் ஏதாவது இருக்கும், கருத்து ஏதாவது சொல்லணும்னு நினைப்பீங்க, அதை வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வருஷம் 2023 விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நந்தினி. ஓகே, பாய், டேக் கேர்.